ஹாய் விவாஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இது ஒரு கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது வந்து எங்கள் பெரியமாமி நல்லா பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பல்லு பூண்டு, 1 இன்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம், தாளிப்புக்கு வந்து பட்டலாங்க வகையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நாங்கள் போடுவோம், அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பம் தான் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். இதுக்கு தேவையான பொருள் தான் மஞ்சள் பொடியும் உப்பும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் தொக்கு. இந்த பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் தக்காளி தொக்கு. தொக்கு வச்சு சாதம் போட்டு கலர போகிறோம், பார்க்கலாம். வாங்க. கடாய் வச்சுருக்கேன், ஆயில் போடப்போகிறேன். ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறிச்சு, பட்டை வகை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சிருக்கேன், அதை போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்க்கலாம். பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்க்குறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கி வரும் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக. இந்த மாதிரி தக்காளி சாதம் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டலாம், ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வெங்காயம் போட்டுவாங்க. வெங்காயம் போட்டு பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு வேலைக்கு தான் சாப்பிடணும், மறு வேலைக்கு வந்து காலையில் பண்ணோம்னா காலையிலே சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இல்லை மதியம் லஞ்சுக்கு கொண்டு போகிறோன்னா அது வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் அது கெட்டு போயிடும் சாதம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிடையாது, நைட்டு வரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் போடுங்க, இன்னும் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். நான் இப்போ கரம் மசாலா இருக்கு, லைட்டாக கொஞ்சம் போடுறேன். இதில் வந்து மிளகாய் பொடி, அதாவது பச்சை மிளகாய் தான் பாருங்கள். அதுக்கு மிளகாய் பொடிலாம் எதுவும் போடாதீங்க. இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, மிளகாய் பொடி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு பாருங்கள். நல்லா குழையே வெந்துச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எவ்வளோ தக்காளி வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் வருங்க, எவ்வளோ குழையை வேக வந்தது அவசரம்
வாசம் வாசமாக மட்டும் எரிக்கிடாதீங்க, கொஞ்சம் எல்லாம் வேகட்டும் டைம் கொடுங்க. அதுக்கு டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். எவ்வளோ அது நம்ம எண்ணெயில் வளர்க்குறோம் அவ்வளோ டேஸ்ட் வரும். சின்ன பசங்க வந்து பெரியவங்கள தக்காளியை பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க, தக்காளி தொக்கு ரெடிங்க. இப்போ சாதம் போட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. தக்காளி தொக்கு ரெடிங்க, தக்காளி தொக்கு ஆறட்டும், சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேங்க. சாதம் போட்டலாம், சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் போட்டு தக்காளி சாதம் பண்ணலாம். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். தக்காளி சாதம் ரெடி, சுவையான தக்காளி சாதம். தக்காளி சாதம் ரெடிங்க, தக்காளி சாதம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. மேலே கொத்தமல்லி போட்டு முடிச்சிடுறேன் பாருங்கள். கொத்தமல்லி போட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. சுவையான தக்காளி சாதம் ரெடி, சுவையான தக்காளி சாதம் ரெடி. என்னுடைய ப்ரெசன்டேஷன் இதுதான் பாருங்கள். சுவையான தக்காளி சாதம் ரெடி. தக்காளி சாதம் சுவையாக இருக்கும் பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சக்திமணி சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்திமணி சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.